என்எஸ்விபி பள்ளியின் தோல் கட்சி பிரிவானவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட்டு முதல் இயலில் இருக்கக்கூடிய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கவிதை பேழை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 14 ஒன்வேர்டு வந்து கேட்குறாங்க இல்லையா, முத அந்த 14 ஒன்வேர்டு அடுத்து 7 டூ மார்க் கேட்பாங்க. அதுவும் நமக்கு ஒன்வேர்டு டைப்பில் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 11 வகுப்பில் என்ன கொஸ்டின் பேட்டர்ன் இருந்ததோ அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு 12 வகுப்புலையும். அந்த 14 ஒன்வேர்டு ப்ளஸ் 7 டூ மார்க், அந்த 7 டூ மார்க்கும் ஒன்வேர்டை தான் கேட்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நுழையும் முன் பகுதி தெளிவாக படிச்சிருக்கணும். ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் இல்லை உரைநடையாக இருக்கட்டும், இந்த நூல்வெளி அப்படின்ற கொடுத்துருக்க பகுதி நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம்னா டூ மார்க் கொஸ்டின்லையும் அந்த ஒன்வேர்டுலையும் இந்த இலக்கண குறிப்பு, உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இது மூணுலேருந்து தான் நமக்கு 14 ப்ளஸ் 14 மொத்தம் 28 மார்க் வந்து கேட்குறாங்க. அதனால் அந்த பாடலின் பொருள் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்களோ அதே அளவு ஒவ்வொரு பாடத்து முடிஞ்ச பிறகு கீழே கொடுத்துருக்கக்கூடிய செயல் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, உறுப்பிலக்கணமும், அதேமாதிரி கீழே கொடுத்துருக்க அந்த நூல்வெளியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்த முதல் செயல் இளந்தமிழே அப்படிங்கிற சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின ஒரு பாடலை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு அந்த சிற்பி பாலசுப்ரமணியத்தை பற்றியும் இந்த இளந்தமிழே அப்படிங்கிற கவிதை பேழை எந்த பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டது தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த இளந்தமிழே அப்படிங்கிற பாடல். சிற்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கியத்திற்காக அதாவது தமிழ் மொழியில் தமிழ் ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய விருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் எழுதிய மொழிபெயர்ப்பு அல்லது அவர்கள் எழுதிய கவிதைக்காக அல்லது அவர்கள் எழுதிய சிறுகதைக்காக வழங்கக்கூடிய சாகித்ய அகாதமி அப்படிங்கிற விருது தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நோபல் பரிசு அப்படின்னே சொல்லலாம். நோபல் பரிசுக்கு இணையான ஆசிரியர்களுக்காக, தமிழாசிரியர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படிங்கிறது. இவர் கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காகவும் ஒரு மொழிபெயர்ப்புக்காகவும் 2 வந்து அந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. 2 சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் அப்படிங்கிறதுக்காகவே சாகித்ய அகாதமியோட செயல்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் பாருங்கள், செயல்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு சாகித்ய அகாடமியோட. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை நூல்களை வந்து உருவாக்கியிருக்காரு. அதேமாரி மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. இவ்வளோதான் சிற்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியிருக்கார். இது வந்து ஆசிரியர் குறிப்பும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நிலவு பூ இளந்தமிழேங்கிற பாடல் வந்து அவருடைய நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புலேருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அடுத்து இந்த பாடலின் பொருளை பார்த்தோம்னா, இதில் ஒரு ஒன்வேர்டு, ஒரு 2 கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின், 3 இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பாடலை பார்த்துடலாம். செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், செந்நிற பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்றிருக்கும், அவையெல்லாம் வியைந்து பாட எம்மருமை செந்தமிழே, உனையல்லால் ஏற்றதுனை வேறுண்டா ஏம்பிடாயே. இதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செம்பருதி அப்படிங்கிறோட பொருள் வந்து சூரியன், கதிரவனை குறிக்கக்கூடியது. செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், தலை சாய்ப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் வந்து கிழக்கில் உதித்து மாலை மேற்கில் மறையக்கூடியது சூரியன். செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், அந்த கதிரவன் சூரியன் வந்து மாலை நேரத்தில் அந்த மலைமுகடில் தலை சாய்க்கும் போது, கதிரவன் மறையும் போது வானம் செந்நிற பூக்காடாக காட்சியளிக்கும். சூரியன் மறையும் போது வானத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய நிறம் வந்து ஒரு செந்நிறமாக, அதாவது செம்மை கலந்த சிவப்பு நிறம் கலந்து வந்து அந்த வானம் வந்து தென்படும் இல்லையா. அதே போல் உழைப்பாளர்களுடைய கை வந்து உழைத்ததன் காரணமாக, கடுமையாக உழைத்ததன் காரணமாக அந்த வானம் எப்படி சூரியன் மறையும் போது செந்நிறமாக மாறியிருக்குமோ, அதேமாதிரி உழைப்பாளர்களோட கை வந்து சிவந்து போய் காணப்படும். தாமுழைக்கும் தொழிலாளர்களுடைய கைகளானது சிவந்து காணப்படும். தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்றிருக்கும். அவர்கள் அந்த சிவந்து நோகும்படியே உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உடல் முழுவதும் வியர்வை வெள்ளம் வந்து முத்து முத்தாக விற்றிருக்கும். அவையெல்லாம் வியந்து பாட, அதையெல்லாம் அந்த அந்த உழைப்பாளர்களுடைய அந்த உழைப்பினை வியந்து பாடுவதற்கு எனது அருமை செந்தமிழே, தமிழ் மொழியே, உணையல்லால் ஏற்றதுனை வேறுண்டா. அந்த உழைப்பாளர்களுடைய வியர்வை வெள்ளத்தை வியந்து பாடுவதற்கு தமிழ்மொழியாகிய எங்களுடைய தமிழ்மொழியை, உயர்ந்து விளங்கக்கூடிய
தமிழ் மொழியே, உன்னை விட வேறு துணை எங்களுக்கு உண்டோ, இயம்பிடாயே. இயம்பிடாயே அப்படிங்கிறத ஒரு பொருள் எல்லாம் அப்படின்னா சொல்லிடுவாயே அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அடுத்தது தமிழ் மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பாடல், மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய். முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய். பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நமது மதுரையில் இருக்கக்கூடிய முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லுவோம். அந்த மூன்று சங்கங்களும் யாருடைய காலத்தில் வளர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியருடைய காலத்தில் வளர்க்கப்பட்டது. அந்த பாண்டியனுடைய சங்கத்தில் மூன்று சங்கங்களிலும் கொழுவிருந்தாய். கொழுவிருந்தாய் அப்படின்னு பார்த்தோம்னா வீற்றிருந்தாய் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதேமாரி அந்த கடையேழு வள்ளல்கள் ஏழு பேரை வந்து நமக்கு ஈன்று தந்தாய். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு. அந்த பாண்டியரின் சங்கம் என்பது தற்போது இருந்தாலும் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக மீண்டும் அந்த சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும். அந்த பழமையான நலங்கள் அனைத்தும் தமிழ் மொழி வளர்ப்பதற்கு புதுப்பிக்க வேண்டும். மெய்சிலிர்க்க தமிழ் குவிலே கூவி வா வா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வாவா. அதாவது கூண்டை விட்டு சிங்கம் எப்படி வெளிவருவதற்கு துடித்து கொண்டு அதை உடைத்து வெளிவருமோ அதுபோல நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து, அதாவது வேற்றுமொழியின் கலப்பிடம் இல்லாமல் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மீண்டும் அந்த பழந்தமிழை புதுப்பிப்பதற்கு தமிழ் மொழியே நீ கூவி வாவா, சீரி வாவா அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை சிறப்பை பற்றி பாடப்பட்ட பாடல் தான் முதல் பாடலாகிய சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய இளந்தமிழே அப்படிங்கிற பாடல். இதில் நமக்கு ரெண்டு, ஒரு ஒன்வேர்டு, ஒரு டூ மார்க், ஒரு நாலு மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒன்வேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அதாவது பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தது எது அப்படின்னு கொடுத்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரியும். பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தது, பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தது ஒன்று, இரண்டாவது பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தது. கீழ் ஆப்ஷன் ஆ அல்லது ஞா அப்படிங்கிறது அதற்கான விடையாக இருக்கும். நீங்கள் புக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்வேர்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் முதல் ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் சரி அப்படின்றதுனால கா ஙா இரண்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை. அந்த ரெண்டாவது ஒன்வேர்டுக்கு புக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவையெல்லாம் வியந்து பாட வேண்டும் என்று சிற்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது. தினந்தோறும் கைகள் சிவந்து நோக உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வம் வெள்ளத்தை வியந்து பாடுவதற்கு தமிழ் மொழியின் துணை வேண்டுமென்று சிற்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது அந்த டூ மார்க் கொஸ்டினுக்கான விடை. நாலு மார்க் கொஸ்டினுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதல் பாடலினுடைய பொருள் எழுதணும். கதிரவன் மாலை நேரத்தில் மலைமுகட்டில் தலை சாய்ப்பான், கைகள் நோக சிவந்து நோக உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெள்ளத்தை வியந்து பாடுவதற்கு தமிழின் துணை வேண்டும் என்று சிற்பி பாலசுப்ரமணியம் வியந்து பாடுகிறார் அப்படிங்கிறது நாலு மார்க் கொஸ்டினுக்கான விடை. இதுக்கான நாலு மார்க் கொஸ்டின் ஒன்வேர்டுக்கான ஆன்சர் வந்து கீழே ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு இமேஜே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் படித்து பார்த்துக்கலாம். ஒன்வேர்ட், டூ மார்க், ஒன் மார்க், அது மூணுக்குமான ஆன்சர் வந்து கொடுக்குறேன். இதை தெளிவாக ஒரு தடவை இந்த ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் கீழே உங்கள் புக்கை கையில் எடுத்து இதில் நான் எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஒன்வேர்டில் உங்களுக்கு பரீட்சையில் கேட்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கக்கூடியது. எல்லாத்தையுமே ஒவ்வொரு பேஜ்லேயுமே அண்டர்லைன் பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் புக் எடுத்து மறக்காமல் இதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் எக்ஸாம் டயத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாரி உறுப்பிலக்கணம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் போர்டில் நடத்தினா இன்னும் ஈஸியாக புரியும். இருந்தாலும் நான் போர்டில் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சாய்ப்பான், சாய், அந்த சாய்ப்பான் அப்படிங்கிறதோட பகுதி வந்து நமக்கு ஏவல் வினையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் சாய், சாய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாய் அப்படிங்கிறது பகுதி. இப் என்பது சந்தி. அடுத்து பா அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கணும், இப்பு கூட்டல் ஆன்னு பிரிக்கிறோம். பா என்பது இடைநிலை. கடைசியில் ஆ மட்டும் இருக்கும், அந்த இன்னை வந்து லாஸ்ட்டில் சேர்த்து எழுதுகிறோம். சாய்ப்பான் அப்படிங்கிறது சாய் கூட்டல், இப்பு கூட்டல், இப்பு கூட்டல் ஆன். சாய் என்பது பகுதி, இப் என்பது சந்தி, இப் எதிர்கால இடைநிலை, ஆண் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு பரீட்சையில் எழுதுறது ஞாபகம் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது பகுதி, லாஸ்ட்டு இருக்கிறது விகுதின்னு மட்டும் கூட எழுதிக்கலாம். எதிர்கால இடைநிலைங்கிறது ஞாபகத்தால் வரல அப்படின்னம்னா இப்புங்கிறது இடைநிலை அப்படிங்கிறத மட்டும் கூட பரீட்சையில் எழுதிக்கலாம். அதுமாதிரி இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம், மூணுலேயுமே நிலைமொழி. பிரிக்கும்போது செம்மை கூட்டல் பருதி, செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் நிறம், மூணுமே வரும். செம்மை மை விகுதி வரனால அது பண்பு தொகைகள். முத்து முத்தாய், முத்து கூட்டல் முத்து,
ரெண்டுமே இரண்டு சொற்கள் அடுக்கி வருவதனால் அடுக்கு தொடர். சிவந்து தூ அப்படிங்கிறது உகரத்தில் முடிகிறனால வினையச்சம். வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம். இது வந்து இலக்கண குறிப்பு, இது உண்வெளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. கண்டிப்பாக வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கிளியராக இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன். கண்டிப்பாக